ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலையே செய்கிறதில்ல, அதனால் உங்களை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னாங்க. சரி, அப்படி எங்கே தான் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்களை மும்பைக்கு தான் மாற்றுறோம் அப்படின்னாங்க. என்னது மும்பைக்கா? எனக்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னா, இல்லைடா நீ போய் தான் ஆகணும், இதுதான் உன் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி 3 டயர் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, நானும் கிளம்பி அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேங்க. சரின்னு சொல்லி போட்டு, இது நான் போக வேண்டிய ட்ரெயின் தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலான்னு சொல்லி செக் பண்ணுங்க. கரெக்டாக தான் போட்டுருந்துச்சுங்க, கோயம்புத்தூர் டு லோக்மன்யத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக ஹிந்தி தெரியாதுங்க, அப்படியே சரி என்னதான் பண்ணுறதுன்னு யோசிக்கிட்டு எப்படியே போகலாம் அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. சரி, உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம சீட்டு இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே தேடி பார்த்து போனாலும் ஒரு அக்கா முன்னாடி லக்கேஜ் ஏற்றிருந்தாங்க. அக்கா கொஞ்சம் வலி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நானும் ட்ரெயின்குள்ளே உள்ளே ஏறி போயிட்டேங்க. எந்த பக்கம் அப்படின்னு தேடி பார்த்தா இந்த பக்கம் தான் நம்ம ட்ரெயின். சரி, அப்படியே உள்ளே போனால் அங்கே ஒரு ஆள் வைப்பு, யாருங்கன்னு பார்த்தா நம்ம அப்பா உட்காந்து முன்னாடி வைப் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு முன்னாடி எப்படி வந்தீங்க அப்படின்ட்டு அதெல்லாம் நான் பார்த்துட்டேன், நீ போடா பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லி போட்டு அப்படியே சீட்டை தேடி முன்னாடி பார்த்தா நம்ம பேக்கை கொண்டு வந்து முன்னாடியே போட்டு வச்சுருந்தாரு. எங்கீங்க அப்படின்னு பார்த்தா, இதை மேலே தான் போட்டிருக்கேன் பாரு அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு பேக்கை பார்த்துட்டு கீழே பார்த்தா 2 வயசானவங்க உட்காந்துருந்தாங்க. சரியான கடுப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி அப்பாவை கிளப்பிட்டு போட்டு சரி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கீழே உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஸ்க்ரீனெல்லாம் சாத்திட்டேங்க. நல்லா இதெல்லாம் நல்லா தான், சீட்டெல்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு 2 கட்லெட் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா 2 கட்லெட்டும் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு டீயை ஃபஸ்ட்டே குடிச்சு முடிச்சிட்டேன். சாரிங்க, 2 கட்லெட்டையும் டீயும் சாப்பிட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுங்க. நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சா ட்ரெயின் அப்படியே ஆந்திரா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சுங்க. சரி ஆந்திரா வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து பார்த்தா மொபைலில் நெட்டே இல்லை. சரி பக்கத்தில் இருக்கிற கேட்டு போட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா ட்ரெயின் நல்லா அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாண்டி அப்படியே போய்கிட்டே இருந்துச்சுங்க. சரி முன்னாடி பார்த்தா அப்படியே ட்ரெயின் படத்தில் எல்லாம் இதில் வர மாதிரி அப்படியே வளைஞ்சு போயிட்டு இருந்துச்சு, பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. சரி முன்னாடி தான் இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி போட்டு பின்னாடி பார்த்தா அதே மாதிரி வளைஞ்சோம், கூடையே வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லி போட்டு முட்டை பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு வடை, ஒரு ஸ்பூனு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. உள்ளே பிரித்து பார்த்தா உள்ளே ஒரு சால்னாவும் முட்டையை அப்படியே சாப்பாடுக்குள்ளே வச்சு ஒழிச்சு வச்சுருந்தாங்க. சரி அதை எப்படியோ அப்படியே ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு மறுபடியும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேங்க. இப்படியே ஒரு 32 மணி நேரங்க திங்க தூங்க சாப்பிட எந்திரிக்க டிவி படம் பார்க்க திங்க தூங்க இதே ரிப்பீட்டடாக போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் மகாராஷ்டிராவுக்குள்ளே ட்ரெயின் என்ட்ரி ஆயிடுச்சுங்க. மகாராஷ்டிராவுக்குள்ளே சூப்பராக இருந்துச்சுங்க. மகாராஷ்டிராவில் சாயங்காலம் நினைக்கிறேன் இந்த வீடியோ எடுக்கிறப்போ, நான் வேறு லெவலில் நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா நம்மகிட்ட சொல்லியிருந்தார், ஏங்க இந்த ரூட்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு டனலாக வருங்க, சூப்பராக இருக்கும் பாருங்கள், தூங்கிடாதீங்க அந்த டைமில் மட்டும் அப்படின்னு சொல்லி. அண்ணன் அண்ணன் எப்போனே வரும்னு சொல்லி நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன், இதோ வந்துடும்ப்பா இதோ வந்துடும்ப்பா அப்படின்னாரு. பட் கடைசி வரைக்கும் எனக்கும் வரலைங்க. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டனலும் வந்துச்சு. எங்கேயே அப்படின்னு கேட்டால் இதோ வந்துருச்சு பாருப்பா தம்பி அப்படின்னாரு. இன்னங்க இத்தனோண்டு இதே காமிச்சிட்டு இதுதான் டனலு அப்படிங்கிறீங்க? இல்லைப்பா இதுதான் ஸ்டார்டிங்கு, இதை விட இன்னும் வேறு வேறு லெவல்லலாம் வரும், தூங்கிறாத நல்லா பாரு அப்படின்னாரு. பார்த்தா பக்கத்தாண்டி டனல் பெருசாக இருந்துச்சு. நம்ம போன டனல் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. உள்ள எல்லாம் கருங்கல் சுவரெலாம் கட்டியிருந்தாங்க, தண்ணியெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஒரே பயமாக இருந்தது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உள்ளே வந்துட்டேங்க. அப்புறம் கூட இருந்தவர் அடுத்த டனல் பெருசாக வரும் ரெடியாக நினைக்கோ அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் ரெடியாக நின்னேன். அவர் ஏதோ ஹிந்தியில் சொன்னார், எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா டனல் நல்லா பெருசாக கருக்கு மூணு வந்துச்சுங்க. வேறு லெவல் ஃபுல்லாக லைட் செட்டிங்கெல்லாம் வச்சு அவர் செல்லை மட்டும் பத்திரமாக பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் நல்லா செல்லை பத்திரமாக பிடிச்சி பார்த்தேன். டவர் நல்லா வேறு லெவலில் பெரிய தூரமாக வந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்து டனலோட லென்த்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்குள்ள வழியாக தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னடா சொல்கிறீங்க இது மலையா? எங்கூர் மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசையில் இருக்குமே அப்படின்னு சொல்லி போட்டு, டே வடக்கா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, பூரா பூரா பார்க்குறக்கு மலை மாதிரியே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உட்காந்துருக்கிறப்போ ஒரு ஜூஸ் கலர் வந்தாருங்க. சரி ஜூஸ் வாங்கலா அப்படின்னு சொல்லிட்டு நானும் மில்க்ஷேக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் என்ன கொடுத்துட்டு போயிருக்காருன்னு பாருங்கள், கையில் லாஸ்ட்டாக பட்டர் மில்க்கை கொடுத்துட்டு போயிட்டாருங்க. நானும் சரி இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குடிச்சிட்டு, டேஸ்ட்டு சுத்தமாக நல்லாவே இல்லைங்க. ட்ரெயினில் கொடுக்குற பட்டர் மில்க் மட்டும் தயவு செஞ்சு டேஸ்ட் பத்துறாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர், அது என்னென்னு டிஷ் பேரெல்லாம் தெரில, கூட இருக்கிறவர் தான் வாங்கினார். நல்லா இருந்துச்சு, ஏன்னா ஒரு இனிப்பு புளிப்பு சர்க்கரை எல்லாமே போட்டு எல்லா ஃப்ளேவரும் ஆட் ஆகிருந்துச்சு.
20 ரூபாயோ என்னமோ சொன்னாங்க, ஏன்னா எவ்வளோன்னு கரெக்டாக தெரில. அப்புறம் சரி அதையும் சாப்பிட்டு அதுக்கு மேலே ஏதோ பொடியெல்லாம் தூக்கி கொடுத்தாரு, நல்லா இருந்தது. சாப்பிட்டு போட்டு இவர் தாங்க நம்ம கூட வந்தவர், தமிழ் நல்லா பேசினார், எல்லா லொக்கேஷனை பற்றியெல்லாம் இவர் தான் நம்மளுக்கு டீட்டெயில் சொன்னார். பொரிய சாப்பிட்டு திரும்பினா மும்பை வந்துடுச்சு. அடடா கொடி அரக்கம்பத்தில் பறந்துட்டு இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லி போட்டு ரூம் போகிறக்கு முன்னாடி சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் சிக்கன் சாதனமும் கொஞ்சம் வாங்கிட்டு ரூம் போயிட்டேங்க.